Guys, we are on the main road, water road, Singapore road. Paramari. Guys, you can see there is a machine. There is a lot of medicines. Different. Hello guys, so finally வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டைம் இஸ் 5:30 ஆ 5:45 ஆ போதே சோ சிங்கப்பூர்ல एक्चुअली நம்ம இன்னைக்கு வெளியில போல ஆனா அண்ணே வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சைக்கிள்ஸ் இருக்கு பைசைக்கிள் சோ நம்ம பைசைக்கிள் ஓட்டிட்டு ஒரு பிளாசா போக போறோம் ஒரு லைக் குட்டி ஷாப்பிங் சென்டர் மாதிரி போயிட்டு சிம் கார்டு வாங்கணும் அண்ட் பஸ் கார்டு சோ இங்க வந்து பஸ்ல தான் போவாங்க இல்லனா மெட்ரோல தான் போவாங்க சோ அது கார்டு தேவைப்படும் அது எப்படி வாங்குறது சொல்லிட்டு நான் வீடியோல காமிக்கிறேன் ப்ளஸ் வி கோனா பீ சைக்கிளிங் சோ லைட்டா நான் காமிச்சிறேன் Come. After a long time, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ரைட் பண்ண போறோம். இது என்ன மவுண்டன் பைக்கா? Actually guys, ரோட்லயே கூட like we can ride. ஒரு சைடு ஆஃப் தி ரோட் வந்து பைசைக்கிள்ஸ் அலோ பண்ணுவாங்க அந்த பாசேஜ் வே. So let's go. இது ரொம்ப ஹைட்டா இருக்கு. Actually என்னோட அக்கா இருக்காங்க, cousin brother ஓட வைஃப். So அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாலா இருப்பாங்க actually. So அதனால இந்த சைக்கிள் அப்படி இருக்கு. So let me show you. So, அண்ணே இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் bro. என்ன bro என்ன விட்டு போயிட்டீங்க? So guys, usually வந்து இந்த மாதிரி HDB வீடு இருக்குல. அந்த மாதிரி பார்க்கிங் இருக்கும். So அந்த barricade பாத்துるீங்க நீங்க பின்னால. Guys, நம்ம வந்து main roadல ஓட்டுறோம். சிங்கப்பூர் road வேற மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து சைக்கிள் ஓட்டலாம் ரைட் சைடு வந்து யூ ஹேவ் டு வாக் ஆக்சுவலி ஸோ நடந்து போகணும் நீங்க ரைட்ல வந்து ஓட்டக்கூடாது ஸோ எஸ் இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்மூதா இருக்கு ட்ராக் இப்போ நம்ம ஊர்லனா லைக் இப்படின்னா ரோட்லாம் கொஞ்சம் உடைஞ்சு இருக்கும் சரியா இருக்காது இங்க வந்து நல்லா ஸ்மூதா இருக்கு ஓட்டுறதுக்கே நல்லா பிளசண்டா இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அந்த பிளாசா ரீச் ஆக போறோம் போயிட்டு அங்க வந்து சிம் கார்டு வாங்க போறோம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அங்க நான் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னால் வந்து நடந்து போயிட்டு இருந்தாரு ரைட் சைடில் நம்ம லெஃப்ட் சைடில் இப்படி ஓட்டிட்டு போயிடலாம் ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து நம்ம சிங்கப்பூரில் வேறு எந்த பிளேசஸ் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி சிங்கப்பூரில் இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் சில பேர் என்ன சொன்னாங்க இங்கே சோர் பஸார்னு ஒரு விஷயம் இருக்குது ஃபேக் மார்க்கெட் ஸோ நீங்கள் அந்த ஃபேக் மார்க்கெட் போகிறீங்கன்னா அங்கே கொஞ்சம் டூப்ளிகேட்ஸ்லாம் கிடைக்கும் இப்போது கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்ட்ஸோட காப்பீஸ் இருக்கும்ல ரோலெக்ஸு ராடோ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லக்ஸரி பிராண்ட்ஸோட டூப்ளிகேட்ஸ் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சப்போஸ் நமக்கு அந்த அட்ரஸ் கிடைச்சிருந்தா அங்கேயே போகலாம் லைக் சிங்கப்பூரோட ஃபேக் மார்க்கெட் ஒன்று இருக்குப்பா ஆல்மோஸ்ட் இடிச்சிட்டேன் இடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல ஸோ கைஸ் நான் சொல்லிடுற மாதிரி தான் இந்த புங்கல் பிளாசா ஸோ இது வந்து பேசிக்காக அதான் ஒரு குட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் சில கடைகள்லாம் இருக்கும் மோஸ்ட்லி அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அது இது இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க் பண்ண போகிறோம் இங்கே தானே ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ரெயிலிங்ஸ்லேயே வந்து அவங்க கீ லாக்லாம் போட்டிருப்பாங்க பைக்கு ஸோ நம்ம எப்படி லாக் பண்ண போகிறோம் பார்க்கலாம் பார்க்கலாம் ம் சிம் கார்டு பார்த்துடலாம் ப்ரோ எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்டெல் ஸ்டார் ஹாப்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க மீன்ஸ் இங்கே பாய் சிம் கார்டு டேட்டா எப்படி வரும் டேட்டா நீங்கள் வந்து $35 இருக்குது $100 எவ்வளோ வரும் மக்களே ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு வாங்கியாச்சு இப்போ வி ஆர் கோயிங் வீட்டுக்கு வந்து திரும்பி சைக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் பக்கத்தில் தான் ஒரு 5 to 8 minutes வந்து வீட்டுக்கே போயிடலாம் ஸோ இந்த கோப்ரோ என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசனாக வாங்கியிருந்தேன் அதில் பேட்டரி ட்ரைனேஜ் வந்து பயங்கரமாக இருக்குது அதனால நடுவில் வந்து எந்த ஃபுட்டேஜஸும் எடுக்க முடியல ஒரு 2% 1% தான் இருக்குது எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் இப்போது திரும்பி போகிறத மட்டும் தான் எடுக்கிறேன் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் இருக்குது இதில் வந்து மாத்திரைலாம் வருமா மெடிசன்ஸு நம்ம ட்ரக்ஸு பில்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல ஸோ யூஸ்வலி வந்து யாராவது வந்து இப்போது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கோவிட் வந்தால் இது பண்ணுவாங்களோ மெடி பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது யார் ஹெல்த் பிகின்ஸ் ஹியர் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி வெண்டிங் மெஷின் சிங்கப்பூரில் நிறைய இருக்குது யூஸ்வலாக ஃபுட் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் மெடிசன்ஸ் அந்த பெயின் பேட்சு ரேபிட் டெஸ்ட்டு கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பேனடால்னா டோலோ மாதிரி இருக்கும் அது பேனடாலு ஒரு சில காஃப் சிரப்பு பேபி ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது எஸ் சூப்பராக இருக்குது இந்த மெஷின் ஆக்சுவலி இதில் செலக்ட் பண்ணுமா எஸ் சூப்பரில் வெரி குட் குட் ஃபீச்சர்
ஓகே வாங்க ப்ரோ வீட்டுக்கு போகலாம். ஸோ மக்களே வந்து ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து விவ் காட் திஸ் சிம் கார்டு. ஸோ ஆக்சுவலி வந்து இங்கே நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே ஆக்சுவலி வந்து சிம் கார்டு வாங்கியிருக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலி சிம் கார்டு வந்து ஏர்போர்ட்லேயே வாங்கலாம்ல, அங்கே வாங்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து டூரிஸ்ட்க்கு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் காமிச்சிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் வச்சு ஒரு சிம் கார்டு வாங்கலாம். நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கினேன் ஒரு பிளாஸாவில். ஸோ 1 month வேலிடிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்டெல்லோட ஹை சிம் கார்டு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 8 GB தான் வரும். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி லைக் 2 GB பர் டே 1 GB பர் டேன்னு சொல்லிட்டு நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்க ஜியோலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு இவ்வளோதான் ஜிபி, ஒரு 20 GB 30 GB 50 GB வாங்குவோம் சில பேர்லாம். ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல் மந்த் வந்து ஓட்டணும். ஸோ இங்கே வந்து அதான் பிரச்சனை. இப்போதைக்கு 8 GB இருக்குது, மேபி போக போக எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டாப் அப் பண்ணும். ஐ திங்க் 50 GB டாப் அப் பண்ணிங்கன்னா $35 வரும் கரெக்டாக. $35 நான் இங்கே நம்ம ஊர் கணக்கு போடுறேன். ஸோ டேட்டா வந்து மற்ற ஊரில் வந்து காஸ்ட்லி. நம்ம ஊர் இந்தியாவில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சீப்பாக பண்ணியிருக்காங்க ஜியோ வந்ததுனால. அதுக்கப்புறம் ஏர்டெல் எல்லாம் காம்படிட்டர்ஸ் இறங்கிட்டாங்க. ஸோ இங்கே வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டாக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சில பிளேசஸ் போனீங்கன்னா சிங்கப்பூர்லேயே ஒரு ஃப்ரீ வைஃபைல இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ இப்போதைக்கு நம்ம சிம் கார்டு போட்டுடலாம் இந்த ஃபோனில். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரில் வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நல்லா மழை சிங்கப்பூரில் லிட்டரே நான் ஷூட் போகலாம் பார்த்தேன், போக முடியல, அந்த மூணு வர மாட்டேங்குது, தலைவலி வேறு இருக்கா கொஞ்சம். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம பசங்க ப்ளஸ் அண்ணன் மூணு பேர் ஹேர் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன் கைஸ், நம்ம இங்கே சிங்கப்பூரில் வந்தீங்கன்னா பஸ்ஸுக்குன்னு எல்லா ரூட்ஸ் இதில் இருக்கும். இப்போ எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கும், இது எங்கே வரைக்கும் போகும் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து 382, 136, 83, 34. லவ்லி வெதர். பஸ்ஸோட டைமிங் பார்க்குறதுக்கும் ஒரு ஆப் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 82 போகிறோமா என்ன, ஓகே 83 வந்து பார்த்தீங்கன்னா 1 minute இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் பஸ் வந்து 21 minutes, அதுக்கப்புறம் தேர்ட் பஸ் வந்து 36 minutes வரும். ஸோ எல்லா டைமிங்ஸ் தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 3 bus டபுள் டெக் பாருங்க, ம் ப்ளஸ் அதில் எழுதிருக்கோம் டபுள் டெக்கர்னா அந்த மாதிரி. இதில் வந்து வீல் சேர் ஆப்ஷன் இருக்குது, விச் மீன்ஸ் சாரி பின்னால் போங்க. ஓகே எல்லா பஸ்ஸில் இருக்கும் மேக்ஸிமமாக. ப்ளஸ் டிரைவரை ஓப்பன் பண்ணி அந்த வீல் சேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ஓப்பன் பண்ணால் நான் காமிக்கிறேன். இப்போ பயங்கரமாக மழை பெய்யுது, அம்பரேலா கொண்டு வரலையா? அம்பரேலா தேவையில்லை, உள்ளே போயிட்டு உள்ளே. ஓகே சிங்கப்பூர் பஸ். இங்கே தான் போகும் எல்லா பஸ்ஸு. ஸோ லெட்ஸ் கோ டவுன். இது டபுள் டெக்கர். ஸோ எஸ் வி ஆர் ஹியர் இன் த பஸ் இன்டர்சேஞ்ச். $8 ஒரு ஹேர் கட் கிடைக்குதுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து $7, அடல்ட்ஸ்க்கு $8, விச் இஸ் ஓகே. சிங்கப்பூருக்கு இட்ஸ் லைக் ஓகே தான். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணியாச்சு. உட்காருங்க ப்ரோ, நான்லாம் வந்து ஊரில் வெட்டுறதே டிஃப்ரெண்ட்டு, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இங்கே யூஸ்வலாக சிங்கப்பூரில் எப்படி வெட்டுவாங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியா எப்படின்னா ஒரு சைடில் வந்து கொஞ்சம் ஃபேட் பண்ணிடுவாங்க, ஃபேட் கட் மாதிரி. இங்கே ஃபுல்லாக லைக் ஒரு 0-1 பண்ணுவாங்க, மேலே கொஞ்சம் இருக்கும், மேலே இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரோட சைட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். திரும்ப அவருக்கும் லைட்டாக, அவர் ரொம்ப நாள் திரும்பாதீங்க, லைட்டாக தெரியுதா, கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. ஸோ அதான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போய் குளிச்சுட்டு கொஞ்சம் மேலே ஸ்பைக் பண்ணிடணும், இல்லைனா கொஞ்சம்
ஓகேஷாக தான் இருக்கேன், நாட் லைக் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். பட் ஓகே, ஹோப்ஃபுல்லி ஸ்பைக் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? பஸ் இன்டர்சேஞ்ச். பஸ் இன்டர்சேஞ்ச் இப்போ பேசிக்காக வந்து ஒரு குட்டி பிளாக்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் லைக் இங்கே இருக்கிற ஹேர் கட் எப்படி இருக்குது, இது வந்து கொஞ்சம் சிங்கப்பூர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சைட்ஸ்லலாம் ரொம்ப ஃபேட் பண்ணிடுவாங்க. இது சிங்கப்பூர் ஹேர் கட் அண்ட் இதுதான் பஸ்ஸு. ஸோ அந்த கார்டு வச்சு தான் நீங்கள் டேப் பண்ணி, ஐ மீன் டாப் அப் பண்ணி நீங்கள் பஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்ரோவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் தட் கார்டு. சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் வந்துடும். நீங்கள் டாக்ஸியில் போனீங்கன்னா அதிகமாக வரும். எஸ் குட் பை, வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. ஜஸ்ட் சே பை பை.